சின்ன வயசுல அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க, சின்ன வயசுல இறந்துட்டாங்க. சோ அதனால என்னாச்சுன்னா, அந்த பையன் என் பிரதர், ஓன் பிரதர் மட்டும்தான். அந்த ஓன் பிரதர் அவன்கிட்ட போய் என் தங்கச்சி நீ லவ் பண்றியான்னு தான் கேட்டான். அதுக்கு நானும் உண்மையா இருந்தேன், அவனுக்கு அவனும் எனக்கு உண்மையா இருந்தான். கடைசி என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, நான் லவ் பண்ணல, உங்கள் தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் ரெண்டு பேரும் இப்போ லவ் பண்ணுறோம் அப்படின்னதுக்கப்புறம் ஒரு கூட பிறந்த அண்ணனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஏன்னா என்னை அம்மா அப்பா இல்லாமல் அவன் தனியாக வளர்க்குறான். அப்போ அவன் என்ன நம்ம தங்கச்சி இப்படி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு இதானனால இப்போ நான் லைஃபே இழந்து நிற்கிறேன். அம்மா அப்பா சின்ன வயசில் இறந்தனால மாமா வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ மாமா வீட்டில் இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் நான் டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போது என் கையில் ஒரு ரூபா காசு கூட கொடுக்காம நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் அன்னைக்கு நல்ல மார்க்கு நல்ல ரிசல்ட்டு வெளியே தள்ளிட்டாங்க. ஆனால் என்னை வெளியில் சொல்ல முடில, ஒரு ரூபா காசு இல்லை, எங்கள் என் சொந்த ஊருக்கு கூட என்னால் போக முடியல. கடைசி நான் அதுலேருந்து அந்த பிரேக்கப்பால் என்னோடய லைஃபை இழந்து எங்கள் அண்ணனும் என்கிட்ட பேசலை. கடைசி நான் லெவன்த்து படிக்கிற பொண்ணு, நான் தனியாக இருந்து எனக்கு படிப்பு முக்கியங்கிறனால ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நானே பார்ட் டைமாக வேலை பார்த்து அப்புறம் என்னோடய லைஃப்பை நான் பார்த்து இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். ஸோ ஒரு பிரேக்கப்பால் என்னோடய லைஃபே திரும்பி போயிடுச்சு. இப்போ நான் பின்னாடி திரும்பி பார்த்தா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லை, நான் மட்டும் தனி மரமாக நிற்கேன். எனக்கு பேக் போனால் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ என் லைஃபே இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை, ஆக்சுவலாக லைஃபை பெற்றிருக்கீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.